ஆமாங்க. விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பித்த அன்னைக்கு வந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வந்து வீட்டுக்கு வந்து கேப்டனுடைய உருவப்படத்திற்கு வந்து சாமி கும்பிட்டாரு, வணங்கி பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு போனார். அவருடைய கழக கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்றாலே சர்ச்சைகள் தான். அந்த சர்ச்சைகளை மீறி தான், அந்த சவால்களை முறியடித்து தான் வெற்றியை காண முடியும். என்னால் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு, இது இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சர்ச்சைகள். இன்னும் இது மாதிரி பல சர்ச்சைகள் சவால்களை சந்திக்க வேண்டியது தான் அரசியல். நிச்சயமாக விஜய் அவர்கள் நல்ல ஒரு புத்திசாலி அமைதியான பையன், நிச்சயமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார்னு நான் நம்புறேன். அறிவுரை சொல்லணும் அப்படின்றது கிடையாது, அவர் ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு வந்திருக்காரு. திரையுலகில் மிகப்பெரிய வந்து சவால்களை சந்தித்து ஜெயிச்சிருக்காரு. அரசியல் வந்து நம்ம சினிமா மாதிரி எடுத்துக்க முடியாது, அவருக்கும் அது தெரியும். அதனால் வந்து இது அறிவுரை அப்படின்றதுக்கு பதில், அவர் வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசித்து வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது பத்திரிகையாளர்களாக நீங்கள் தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஜென்ரலாக ஒரு நட்புணர்வோடு, ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கெல்லாம் புதுசான்னு தெரியாது, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், சாலி கிராமத்தில் தான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் எஸ்ஏசி சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்போ ஒன்றும் புதுசு இல்லை, எவ்வளோ வாட்டி வந்திருக்காரு. அதனால் இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் வந்ததுனால உங்கள் கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால் எதுவுமே இல்லை, விஜய் வந்து எப்பவும் எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்போ என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னார், அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகில் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், விஜய் பிரபாகரனை பார்த்து நீ தான் எனக்கு சீனியரு அரசியலில், சிறப்பாக பேசுகிற வாழ்த்துக்கள், அதே மாதிரி ப்ரெஸ்ஸை சிறப்பாக ஹேண்டில் பண்ணுற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபாகர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்றைக்கி இருந்தது. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தார். வெங்கட் பிரபுவும் எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது. கோட் திரைப்படம் இப்போ எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ வரும்போதே உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எனவே கோட் திரைப்படத்தில் வந்து கேப்டன் வந்து ஏஐயில் வர்றாருன்றதை முதல்ல இருந்தே வெங்கட் பிரபுவும் சொல்லிகிட்டு இருக்காரு, நானும் அதை சொல்லிகிட்டு இருக்கேன், வந்தாங்க சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி வந்து அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா மூணு பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சுருக்கேன்னு விஜய் சொன்னார். கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட. அது மட்டும் இல்லை, கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்.